ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ கடைசியாக நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த மேட்டை வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம முடிக்கிற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் லைவ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் இருக்குல்ல இந்த ரவுண்டு வந்து ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மேட் வந்து 15 knots போட்டு நான் செஞ்சேன், 5-5 knot வந்து நம்ம விட்டு செஞ்சோம். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மேட் வந்து ஸ்டார்ட் பண்ண இல்லையா அந்த லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். வேணா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு சண்டேலாம் எப்படி போகுது? சண்டே வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால வீடியோ எடுத்துட்டேன். ஸோ 1 week வந்து கேப் விட்டாச்சு, இனிமே அந்த மாதிரி நடக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 weekல் ஒரு 5 to 6 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரி வீடியோஸ் தான் வந்து லைவ் வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரிஸை. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு எல்லாமே வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு 4-5 knot இருக்குது, அந்த 4-5 knot தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதில் வந்து இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூவோட இப்போ நம்ம ஜாயின் பண்ணோனாலும் ஜாயின்ட் ஆகும். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் வந்திருக்குதா, 3 lines வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து அதாவது ப்ளூ கலர் வந்து 3 lines வந்திருக்குதா, ஒயிட் கலர் 3 lines வரணும். ஸோ அந்த மாதிரி கேப் வரணும். இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் 2 இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு முறை வந்து ஒயிட் கலர் நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஒயிட் கலர் லைன் செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்டு, பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சென்டரில் முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒயிட் கலரை வந்து நம்ம செஞ்சிடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் செய்யாமல் வச்சுருந்தேன், இல்லைனா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருந்திருப்பேன். 15 knots போட்டு செஞ்சோம், நாட்ஸ் வந்து கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் மேட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு புடவையில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா ஒரு புடவையில் இதை வந்து செய்ய முடியாது, ஏன்னா 2 colors நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு புடவையில் வந்து நம்ம செய்ய முடியாது. 2 புடவை தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 15 knotsே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. வீட்டு யூஸ்க்கு அப்படின்னா இதுவே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours தொடர்ந்து நீங்கள் மேட் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 to 6 hoursல இந்த மேட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிக்கு அப்புறம் சேஃப்டி பின் வச்சு டோர் மேட் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வியூஸ் வந்து வந்த வீடியோ அது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். கிளாத்து வந்து கொஞ்சம் அதிகம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். டைம் எடுத்து போட்டோன்னா ரொம்ப சூப்பராக அழகாக செஞ்சிடலாம். ஸோ அதை 2 videos ஸ்பிளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் தான் இனிமேட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒயிட்டை வந்து நம்ம முடிச்சிடலாம், முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த சென்டரில் வந்து கேப் வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சில டிசைன்ஸில் வந்து வராது. இந்த மாதிரி டிசைனு அப்புறம் இன்னொரு இது இருக்குது, கொஞ்சம் தாமரை இதழ்கள் இருக்கு இல்லையா அது மாதிரியே வந்து வரும். ஸோ அந்த மேட்டுக்கும் இந்த மாதிரி சென்டரில் வந்து கேப் வந்து அதிகமாக வரும். அந்த மேட்டுக்கும் தான், அந்த மேட்டுக்கும் இந்த மாதிரி டிசைனில் போடுற மேட்டுக்கும் தான் நீங்கள் சென்டரில் வந்து தனி பீஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே ரொம்ப 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 ஈஸி தான். நான் வந்து தையல் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ தையல் கிளாஸில் வந்து இப்போது நான் வந்து சுடிதார் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. தையல் கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட் லைவ் வரும்போது நான் ஏதாவது ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ பாருங்கள், பேசிகிட்டே தப்பாக போட்டேன். இதில் வந்து 5 knots வந்து இந்த கம்பியில் இருக்கணும், பட் 3 knots தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தப்பாக போட்டிங்கன்னா இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு அந்த 2 knots இந்த ஊசியில் வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க. 5 knots வந்து இந்த கம்பியில் இருந்திருக்கணும் இந்த லைனில். இப்போ பாருங்கள், ஏற்கனவே 3 knots இருந்துச்சு, இப்போ 5 knots இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 10 knots ஒரு முறை செஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு இந்த லைவ் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேட்டு மட்டுமே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வேற ஏதாவது வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இன்னொரு 20 days 25 days வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அப்புறம் ரெகுலராக ஒரு 1 day 2 videos நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 day 3 videos வரும். அதிகமாக வந்து ரீயூஸ் ஐடியாஸு இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து அதிகமாக செஞ்சுட்டு இருந்தேன். இனிமேல் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் வரும் நம்ம சேனலில். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பவே வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து 10 knot இந்த கம்பியில் இருக்குது. 5 knot மட்டும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 5 knot ஒரு முறை செஞ்சுக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற நேரத்தை விட இது வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 6 minutes ஆகுது. 6 minutesல நம்ம வந்து ஒரு லைன் செஞ்சாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும், ஓ ஒரு லைன் முடிச்சிட்டோம், அடுத்த லைன் செய்யலாம், ஒரு லைன் முடிச்சாச்சு, அடுத்த லைன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் பாருங்கள், லைட் கலர் அப்புறம் டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 15 knot ஒரு முறை செஞ்சுக்கலாம். ஸோ 15 knots வந்து நீங்கள் செய்யுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு அப்லோட் பண்ண மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 knots தான் இருக்கும். செஞ்சு காமிக்கிற நாட்ஸ் மட்டும்தான் கம்மியாக நான் வந்து செய்வேன். நான் செய்கிற மேட் எல்லாமே வந்து 20 knotsக்கு குறையாமல் போட்டு அப்போல்லாம் செஞ்சேன். அது வந்து இது பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து ரோலில் செய்கிறேன் இல்லையா, ரோலில் செய்கிறதுனால எனக்கு வந்து ரோல் வந்து அதிகமாக இருக்கிறனால நான் செஞ்சிடுறேன். நீங்கள் சாரீயில் செய்யும்போது 20 knots போட்டு செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு பத்தாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இல்லைனா இதில் இன்னொரு ஐடியா கூட இருக்குது, நீங்கள் பாதி மேட்டு செய்யும்போது பத்தலை அப்படின்னா அதை ஆஃப் சர்க்கிளாக கூட அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அதுவுமே ஒரு டிசைனாக தான் இருக்கும். அடுத்து வீடியோஸில் நான் எம்ப்ராய்டரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆஃப் சர்க்கிள் வந்து சொல்லி கொடுக்குறேன். துணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த மாதிரி கூட அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம டோர் வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசப்படியில் அந்த ஆஃப் சர்க்கிள் மேட்டை வந்து போடும்போது இன்னும் அதுவும் வந்து அழகாக இருக்கும். அது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். இது வந்து ரவுண்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, ரவுண்டு போடும்போது ஆஃப் சர்க்கிள் அது வந்து அப்படியே அழகாக ஃபிட்டான மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒயிட் முடிச்சாச்சு. இப்போ வந்து வச்சு பாருங்களேன், தெரியுதா போன தடவை நம்ம செஞ்ச மிஸ்டேக் என்ன, இந்த டார்க் ப்ளூவையும் இந்த டார்க் ப்ளூவையும் அட்டாச் பண்ண போனோம். அப்போனா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி கலரில் வந்திருக்கும் இந்த இடம் மட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல் சர்க்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, ஒரு 5 knotக்கு மட்டும் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சென்டரில் ஒரு சர்க்கிள் போடுவோம், சிங்கிள் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள், அப்புறம் அடுத்து இந்த சர்க்கிள் வந்த மாதிரி, அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன் இந்த மேட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ தாராளமாக போதும், 15 knot வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி அதிகமாக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வேணுங்கிறத பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு எந்த கிளாத் வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து துணியை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, நான் பேசிட்டே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம முடிக்கணும்ல, முடித்தா தானே இந்த இதை எடுக்க முடியும். ஸோ ஓகே, இவ்வளோ துணி இருக்குது, இதை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த பாருங்களேன், இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 knotக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து இந்த துணியோட நாட் போட்டுட்டு இது பண்ணோம். ஆனால் அப்படி செஞ்சாலுமே நம்ம இந்த ஊசியிலேருந்து துணி எடுக்கணும் இல்லையா நாட்டை, அப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்.
நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நான் எப்போவுமே மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஃப்ரீ டைம் டக்குன்னு சமைக்க போகலை அப்படின்னா நான் வந்து ஃபோன் எடுத்து பார்ப்பேன். பார்த்தோன்னே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாயிருச்சு. என்னென்னா நமக்கு வந்து 7100 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கும். நான் 1 வீக்காக வீடியோஸ் போடல. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நான் வந்து இன்னும் வந்து ஒர்க் பண்ணணும், இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்குது. டெய்லியுமே நான் வந்து சப்ஸ்கிரைபரை செக் பண்ணுவேன். சப்ஸ்கிரைபர்ல அந்த இதை செக் பண்ணும்போதே அது வந்து கவுண்ட்டு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு காலையிலே வந்து ஒரு சந்தோஷமாயிருச்சு. சரி, இன்றைக்கி நம்ம எப்படியும் வீடியோ போட்டுடணும், இனிமேட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன். நைட்டே சொல்லிகிட்டு இருந்தேன், இனிமேட்டு வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் போயிட்டுருக்கேன், அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது டைமு. இன்னும் வீடியோ போட்டால் தான் ஆனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு இதாக இருக்குது. சரி, நான் இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வேணும், ஏதாச்சும் இது பண்ணணும். இப்போ பாருங்களேன், கிளாத் வந்து தீந்துருச்சு. நானும் வந்து மறந்தாப்பில் பேசிக்கிட்டே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜாயிண்ட்டு போட போகிறேன். என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு டைலரிங்லேயும் சரி இந்த மாதிரி கிராஃப்ட்லேயும் சரி நம்ம எப்போவாச்சும் வந்து ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணியே பண்ணுவோம். அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்லி தான் தெரியணும். நம்ம இப்போ ஒரு சுடிதார் தைச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் அதில் நம்ம பண்ண மிஸ்டேக்கை நம்ம சொல்லி தெரியணும், அவங்களா கண்டுபிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம செய்கிற தப்பையும் வந்து திருத்திக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டோம், ஜாயிண்ட் போட்டது தெரியக்கூடாது. இது வந்து பேக் சைட் போயிடும், அதனால் கண்டிப்பாக தெரியாது. இருந்தாலும் தெரியாத மாதிரி செய்யணும். இந்த இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. 2 knot நம்ம இன்செர்ட் பண்ணி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி வந்து சிரமமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அது நம்ம டைட்டாக நாட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம மேட்டு வந்து நல்லா நீட்டாக போடணும் அப்படின்றதுனால நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடுவீங்க. அப்போ ரொம்ப இழுக்க கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிறதோடு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆயிருந்தா, ஐயப்போ இது என்ன இப்படி இழுத்து 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 டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க. கொஞ்சம் நாட்டு வந்து ஸ்டார்டிங் போடும்போது லூஸாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துடும் அந்த டைட்டு. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக போட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும் மேட்டு, வேறு ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. ஓரளவு டைட்டாக போட்டிங்கன்னா அந்த முடிச்சு வந்து நல்லா அப்படி உருண்டை உருண்டையாக அப்படி இருக்கும். நம்ம அந்த மேட்டை மிதிக்கும் போது நமக்கு அந்த ஃபீல் ஆகும், நம்ம போட்டிருக்க நாட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டை ஒரே நாளில் கற்றுக்கிட்டேன். ஒரே நாளில் நாட்டு போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் மேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேட்டில் வந்து ஒரு மேட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம். அந்த நாட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரே நாளிலே கற்றுக்கலாம். ஸோ இந்த நாட் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். கடைசியில் ஒரு நாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாட்டில் வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும். இந்த துணி எதுக்கு நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வருவோம் ப்ளூ கலர் கிளாத்தில். அப்படி ஜாயின் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக நாட்டு போகிறதுக்கு இந்த துணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம நாட்டு போட்டோம் இல்லையா, ஜாயின் பண்ணோம்ல, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். பாருங்க, இது வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த கிளாத்தை. அப்புறம் இதில் இது பத்தலை அப்படின்னா கூட நம்ம ஜாயின் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து முடிக்கிறப்ப இந்த துணியில் வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சென்டர் பீஸ் வந்து செய்ய போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் வேண்டாம் அப்படின்னு தோணுது, அதனால நம்ம வந்து ப்ளூவில் செஞ்சுக்கலாம்.
அது வந்து கொஞ்சம் டார்க்கான கலராக இருக்கு இல்லையா, நல்ல எடுத்துக்காட்டும். ஸோ இப்போ வந்து நான் 4 mm உள்ள சிங்கிள் நீடில் வந்து எடுத்திருக்கேன். க்ரோசா ஊசி தான் இது. இதில் வந்து நம்ம 2 knots வந்து போட்டுக்கலாம் இப்படி வச்சு. ஒருவேளை எனக்கு வந்து இந்த நீடில் மேட்டு செய்கிறதுக்கு தெரியாது, எனக்கு இந்த நீடில் மட்டும்தான் தெரியும், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2 ஊசிலையுமே அந்த சென்டரில் வந்து செய்யலாம். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ, இதில் நம்ம செஞ்சு வச்சு பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு லைன்ஸ் வேணுமோ, அதாவது பெருசாக வேணுமோ ரவுண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து கிடையாது. நம்ம ஒன்ஸ் ஒரு நாட் ஒரு 5 knots உள்ள ஒரு இந்த மேட்டை எடுத்துக்கோங்களேன், 15 knots போட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டை வந்து குறைக்கிறதுக்கு முடியாது. அப்படி குறைச்சோன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்காது, ஓகேங்களா. இதில் வந்து ரிஸ்க் தான், பட் இதுலேயும் செய்யலாம். நார்மல் ரவுண்ட் ஷேப் மேட் செய்வோம் இல்லையா இந்த 2 ஊசியில், அதே வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேட்டு, 10 knots போட்டேன்னு நினைக்கிறேன். நடுவில் சென்டர் ஃபில் பண்ணுறதுக்கே 10 knots போட்டு செஞ்சேன். அப்போனா அது எவ்வளோ பெரிய மேட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய மேட்டுக்கு சென்டரில் வந்து இந்த 2 கம்பியால் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த மேட்டோட இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இல்லைனாலும் நான் அடுத்தடுத்து வேற ஏதாவது வீடியோஸில் வந்து கொஞ்சம் சென்டரில் கேப் பெருசாக வர மாதிரி இந்த மேட்டு செஞ்சு அதை வந்து இந்த 2 ஊசியை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை இந்த 2 ஊசியில் தான் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இப்படி பார்த்துக்கோங்க. இதில் வந்து சென்டரில் இப்படி ரவுண்ட் வரும் இல்லையா, அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 knots போட்டுக்கோங்க. 3 knots இல்லைனா 4 knots போட்டுக்கோங்க. 4 knots போட்டுட்டு அதில் வந்து குட்டியாக ரவுண்டு செய்யணும். சேம் இந்த மாதிரி நாட்டு போட்டே குட்டியாக நாட்டு வந்து மேட்டு வந்து செய்யணும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஓகே, அது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான். இது வந்து ஒரு 5 to 10 minutes செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து 2 knots போட்டாச்சு. ஸோ இதில் வந்து ஈஸியாக இருக்குன்றனால இதில் சொல்லித்தரேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஊசியை வச்சும் சொல்லித்தரேன், ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் செயின் வந்து போட்டுக்கலாம். 5 செயின் வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து ரவுண்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம 5 செயின் தான் போடுவோம். செயின் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். துணியை வந்து நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இந்த துணியை வந்து இந்த கையில் சுற்றிக்கணும். இந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா நாட் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 knots போட்டாச்சு, இன்னொரு நாட், 5 knots வந்து செஞ்சாச்சு. இப்போது சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குட்டியாக ஒரு ரவுண்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டர் ஃபில் பண்ணும்போது என்ன வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணி வந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு லைன் முடிச்சிடலாம். அந்த ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டரில் வந்து வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம பின்னும் போது உள்ளே போயிடும். ஸோ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 3 chain stitch வந்து போடணும். ஸோ 1, 2, 3. இப்போ 3 chain stitch வந்து போட்டாச்சு. இப்போ வந்து துணியை ஊசியில் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு செயின் கேப் இருக்குது பாருங்கள், அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக இந்த கிளாத்தை வந்து இப்படி வெளில எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து ஊசியில் 3 knots வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த 3 knots ஃபஸ்ட்டு வந்து 2 knots, அடுத்து வந்து 2 knots. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது எனக்கே வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் வரும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து டபுள் க்ரோஹட் வந்து செய்கிறோம் இல்லையா. டபுள் க்ரோஹட் செய்யும் போது நமக்கு நாட் வந்து அகலமாக கிடைக்கும். அப்போது ரவுண்ட் வந்து அகலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து அந்த அகலம் வந்து நமக்கு தேவைப்படாது. அப்போ வந்து நம்ம அந்த அகலத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த 3 knots வந்துருச்சு இல்லையா, துணியை சுற்றிட்டு ஒரே தடவையாக 3 knots வழியாகவும் வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த அகலம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சு பார்த்துட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழட்டிட்டு அந்த மாதிரி தான் செய்யணும். மேக்ஸிமம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
நானும் கழட்டிட்டுலாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ரவுண்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனுச்சுன்னா மேட் வந்து நல்ல லுக்காக இருக்கும். ரவுண்டு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் ஆகணும் இந்த சென்டருக்கு மட்டும். அதனால தான் நான் இந்த டிசைனே வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட மேட்டு எல்லாத்துலேயுமே வந்து அந்தளவுக்கு கிளியராகலாம் சொல்லியிருக்க மாட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேசணுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பேசியிருப்போம், ஒன்றும் புரியாது. பழைய வீடியோஸ்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா வாய்ஸ் கிளியராக இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அதுதான் காரணம், அப்போ வந்து எப்படி பேசணும்னு தெரியாது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து டேப் இருந்துச்சு, அது வந்து வாய்ஸ் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. சத்தமாக பேசணுமா இல்லை எப்படின்னே அந்த ஒரு பேசிக் நாலேஜ் அப்போ இல்லை. ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணிடலாம். பண்ணிட்டு வச்சு பார்க்கலாம். ஒருவேளை சென்டருக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேறு தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இன்னொரு தடவை இன்னொரு முறை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரவுண்டை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு சென்டரில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் மேட்டில், ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து டைட்டாக இழுத்து போடக்கூடாது. அப்போது நமக்கு வந்து சென்டர் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம முடிச்சு போட்டுடலாம். இதே ப்ரொசீஜர் தான். இந்த துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த துணியில் மிச்சம் வந்து விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுடலாம். இப்போ இதில் வந்து எது ஃப்ரண்ட் வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இதுதான் ஃப்ரண்ட் வரணும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து கோணி ஊசியை கோர்த்துட்டு தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வந்துடுறேன், மறந்துட்டேன். ஸோ ஊசி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த துணியை இதில் கோர்த்துடலாம். இந்த ஊசியிலனா ஸ்டிச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஊசி இல்லாமல் இந்த ஊசியை செய்யலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுலனா இன்சர்ட் பண்ணி டக்குன்னு வெளில எடுத்துட்டு இது பண்ணிடலாம். பாருங்க, சென்டர் வந்து கரெக்டாக இருக்கு. இங்கே நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, அதனால நம்ம இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதோட நம்ம வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக நாட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கலாம். தெரியுதா, கிளியராக இருக்குதா? ரெண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த கிளாத் இருக்கட்டும், வேணா நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த நாட்லேயும் நம்ம வந்து
கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் கிளாத்லேயும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு வெல் எடுத்துட்டு வரலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து திருப்பி பார்த்துக்கோங்க, ஓகேவா இருக்கு தானே? ஓகேவா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே வந்து இப்போ நம்ம செஞ்சதே வந்து தொடர்ந்து அப்படியே செய்ய வேண்டியதுதான். இப்போ இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு, கிளாத்லேயும் இன்சர்ட் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம டைட்டாக இழுத்தா தான் அந்த இடத்துல வந்து நம்ம தைச்சது வந்து தெரியாது, கரெக்டாக வந்து வந்துடும். நம்ம ரவுண்டு இப்போ செஞ்சோம் இல்லையா, அந்த ரவுண்டில் செயின் கேப்பில் இன்சர்ட் பண்ணணும். இந்த மேட்டில் உள்ள ஒரு நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். செயின் கேப்பில் இன்சர்ட் பண்ணியாச்சு, மேட்டில் உள்ள கேப்லேயும் இன்சர்ட் பண்ணியாச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி இப்படி கையை இப்படி வச்சுட்டு அழுத்தி விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ளாட்டாக வரும். இப்போ இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டாக இந்த இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகுது பாருங்கள். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா செட் ஆகாது. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கோன் யூஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சென்டர் வந்து ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு, அதனால இந்த இடத்துல மட்டும் தைச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், சென்டரை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம நாட் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நாட்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ சென்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு நாட்டை கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ துணி வந்து இதில் லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த லென்த்தாக இருக்கிற துணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
பாருங்க ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துலையும் தைச்சிட்டோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக பார்க்கலாம். இப்போ வந்து திரும்பவும் இந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், இதுலேயே வந்து கிளாத்தை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். கோன் யூசியில் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் கிளாத்தை. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சார், இந்த கேப் வந்து தைக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக செஞ்சிருவீங்க. நல்லா இழுத்து விட்டு டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்க. போன் யூஸ்லேயே பாருங்கள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப டைட்டாக நாட் போட்டேன் அதனால தான் எஸ் வந்துருச்சு. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே கிளாத் ஏற்கனவே விட்டுருந்தேன் இல்லையா, அதோட நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 3-4 நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து எடுத்து ஊசி நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக வந்து நமக்கு மேட் ரெடி ஆயிடுச்சு. நாட்டு வந்து கலந்துக்கும் அப்படின்ற பயமும் இருக்காமல் நம்ம சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம். பாருங்க இதுதான் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க ஃபினிஷிங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச மேட்டோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்து ஜிமெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்ச மேட்டோட ஃபோட்டோஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது அந்த இமேஜஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த லைவ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.